உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டியனை மன்னிச்சாலும் சரவணன் பார்த்தா அந்த மயிலை மன்னிக்க கூடாது. தாலி கட்டி வச்சுட்டு நீ வீட்டு வீடு வெளியே போ சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்ப மயிலை பத்தி அறிஞ்சது அறியாது தெரிஞ்சது தெரியாது அப்படிங்க மாதிரி எல்லா விஷயங்களையும் ராஜியும் மீனாவும் பார்த்தா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உறஞ்சு போன மாதிரி தான் எல்லா இடத்துல நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இப்ப கோமதி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா டல்லா இருக்கீங்க அப்படிங்க மாதிரி விசாரிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லாத அப்படிங்க மாதிரி மீனா சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியா போய் ராஜி கிட்ட மீனா சொல்றாங்க, இருந்தாலும் இந்த மயிலக்காவோட குடும்பம் இந்த அளவுக்கு போய் சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு பேச தொடங்குறாங்க. அப்பதைக்கு பார்த்தா சரவணன் எனக்கு தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிச்சன்ல வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்து மீனா ரூம்ல நம்ம பொண்டாட்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஒருவேளை தப்பா பேசுறாங்களோ அப்படிங்க மாதிரி சரவணன் பார்த்தோன்னா எல்லாத்தையும் ஒட்டு கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அன்னைக்கு மயிலக்கா நம்ம ஆதார் கார்டு எல்லாம் கேட்கும் போது அந்த மொழி முடிச்சாங்கல்ல, வயசு எதுவும் அதிகமா இருக்குமோ, இப்ப நகை விஷயத்துல ஏமாத்திருக்காங்க, அப்ப மயிலக்காவோட வாழ்க்கையில நிறைய ரகசியங்களை ஒளிஞ்சிருக்கு அப்படிமா சொல்லும் போது என்னப்பா பேசுறீங்க அப்படிங்க மாதிரி சரவணன் பார்த்தா எல்லாருமே கேட்டுட்டு இப்ப மயில கூடவே இருந்து நடிச்சு ஏமாத்திட்டு வெளியில போடி அப்படிங்க மாதிரி சரவணன் பார்த்தோன்னா கத்துறாரு. போ சொல்லாதீங்க அப்படிங்க மாதிரி மயில் கத்துறாங்க. முடிச்சு பார்த்தா கனவா இருக்கு.